நேயர்களுக்கு வணக்கம். ஜோதிடத்துல இருக்கக்கூடிய பல கேள்விகளுக்கு சுவாரஸ்யமாவும் எளிமையாவும் பதில் கூறக்கூடிய கோவை ஸ்ரீ ஜோதிட பீடம் பண்டிட் விஜய் அவர்கள் நம்மளுடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சொல்லுங்கம்மா. சார், இப்போ எவ்வளோதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாலும் இந்த ப்ரமோஷன் மட்டும் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குதே அப்படின்னு நம்ம நிறைய பேர் புலம்பி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இதுக்கு மெயின் ரீசன் என்ன சார்? அம்மா, சூரியன் தான் வளர்ச்சிக்கான கிரகம், சூரியன் தான் வந்து மேலதிகாரிக்கான கிரகம், சூரியன் தான் ப்ரொமோஷனுக்கான கிரகம், சூரியன் தான் ப்ரொமோஷனுக்கான கிரகம். இதில் வந்து ஒன்பதாம் இடங்கிறது உயர் அதிகாரின்னு பேர். ஒரு ஜாதகத்தில் சூரியன் ராகு ஒன்பதாம் இடத்துல இருக்குது, சூரியன் ராகு ஒன்பதாம் இடத்துல இருக்குது. லக்னம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து துலாம் லக்னம், லக்னம் துலா லக்னம். துலாம் ஒன்று, விருச்சிக ரெண்டு, தனுசு மூணு, மகர நாலு, கும்ப அஞ்சு, மீனாறு, மேஷ ஏழு, ரிஷப எட்டு, மிதுனம் ஒன்பதாம் இடம். இதில் போய் சூரியன் ராகு எல்லாமே போய் திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருது, திருவாதிரை நட்சத்திரத்தில் உட்காந்துருது. எனக்கு லைஃப்பில் இன்னும் ப்ரொமோஷனே ஆக மாட்டேங்குதுங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கார், இதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. இதில் திருவாதிரை நட்சத்திரங்கிறது ஆழகால விஷம் உண்டா நடராஜருடைய நட்சத்திரம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்க்கடலை கடைகிறது, அமிர்தம் வந்தது, விஷம் வந்ததுலாம், திருநீலகண்டர்னு அந்த விஷம் சாப்பிட்டதுனால அவருக்கு பேர். அவர் கோயம்புத்தூரில் இருக்கார் சார். அவர் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கால் பாதிக்கப்பட்டவர், என்னால் ரொம்ப தூரம்லாம் ட்ராவல் பண்ண முடியாது சார், ஏதாவது பக்கத்தில் சொல்லுங்கள் அப்படின்ற. சரி, கோயம்புத்தூரில் நஞ்சுண்டாபுரம் ரோடுன்னு ஒரு ரோடு இருக்குது, நஞ்சு உண்டபுரம். கோயம்புத்தூர் மெயின் சிட்டிக்குள்ளேயே ராமநாதபுரம்னு ஒரு இடம் இருக்குது. ராமநாதபுரம்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் இல்லை, கோயம்புத்தூரில் ராமநாதபுரம்னு ஒரு பகுதி, அதில் எல்லாம் ராமநாதபுரம்னா அங்கே கிளம்பிடுவாங்க ராமேஸ்வரம். கோயம்புத்தூரில் ராமநாதபுரம்ங்கிற பகுதியில் நஞ்சு உண்டபுரம், நஞ்சுண்டாபுரம்னு அதுக்கு பேர். அங்கே நஞ்சு உண்ட ஈஸ்வரர், நஞ்சு உண்ட ஈஸ்வரர். சூரியங்கிறது வந்து ஈஸ்வரன், ராகுங்கிறது பாய்ஷன். இது போய் சூரியனும் ராகுவும் சேர்ந்து எதில் இருக்குது? திருவாதிரையில் இருக்குது. திருவாதிரை நட்சத்திரம் சிதம்பரம் நடராஜருடைய நட்சத்திரம், ஆழகால விஷமுண்ட நடராஜருடைய நட்சத்திரம். ஒன்று அங்கே போகலாம், அல்லது கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகர், கோயம்புத்தூர் சத்தியமங்கலம் மைசூர் போகிற வழியில் சாம்ராஜ் நகருக்கு பக்கத்தில் நஞ்சன்கூடு அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, நஞ்சன்கூடு. அங்கேயும் நஞ்சுண்டேஸ்வரர் தான் கேட்க வந்த, இங்கேயும் நஞ்சுண்டேஸ்வரர் தான். நான் ஃபஸ்ட்டு சொன்னது நீங்கள் எங்கே போங்க சார்னு, என்னால் கால் பாதிக்கப்பட்டிருக்கு சார், என்னால் அவ்வளோ தூரம் போக முடியாது, ஒரு ஃபிசிக்கல் கொஞ்சம் பாதிப்பு, அவ்வளோ ட்ராவல் பண்ண முடியாது சார், இங்கே பக்கத்துலேயே சொல்லுங்கன்னா அப்போ இங்கே போங்க, அங்கே போய் வழிபாடு செய்யுங்க. அங்கே வழிபாடு செஞ்சதுக்கப்புறம் அதே வெள்ளலூருங்கிற ஊரில் பக்கத்துலேயே, ராமநாதபுரம் பக்கத்துலேயே வெள்ளலூர் நவ பாஷான சிவன் கோயில், நவ பாஷான. இப்போ பழனி முருகன் வந்து நவபாஷானத்தில் செய்யப்பட்ட முருகன், இங்கே இருக்கக்கூடிய லிங்கம் நவபாஷானத்தில் செய்யப்பட்டது. நவ பாஷான சிவன் ரெண்டே ஒரே நாளில் தரிசனம் பண்ணுங்கள். ஏன் சார்? அது ரெண்டுமே புதனோட வீடு சார், புதன் ரெட்டத்தன்மை. ஒன்று காலைல எவரை கும்பிடுங்க, அல்லது எவரை கும்பிடுங்க, செய்ய சரியாகும். அதுக்கப்புறம் அவர் செஞ்சு ரெக்கவரி ஆகி ப்ரொமோஷன் ஆயிருக்கு. இப்போ ஏதாவது ஒரு சாமியை மட்டும் கும்பிட்டா கூட நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இல்லை அவருக்கு? அது இந்த மிதுனை வந்து ரெட்டத்தன்மை வீடு. நீங்கள் மிதுன ராசி சிம்பிள் பாருங்கள், ரெண்டு குழந்தைங்க பிபி சூதன மாதிரி இருக்கும், ஜெமினி ஸ்டுடியோ பொம்மை மாதிரி நிற்கும், ரைட்டா? அது பேர் இங்கிலீஷில் ஜெமினின்னு பேர், கரெக்டா இல்லையா? அதனால் அது ரெண்டு ஒரே நாளில் அந்த ரெண்டு இடம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வெள்ளலூரில் இது புதுசாக கட்டப்பட்ட கோயில். கோயம்புத்தூர் அதுலேருந்து பக்கம்தான் வெள்ளலூர், ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்குள்ளே வரும், மூணு நாலு கிலோமீட்டருக்குள்ளே வரும். ரெண்டு ஒரே நாளில் வழிபாடு செய்யுங்க, சரியாகும் போங்க. இதெல்லாம் வழிபாடு செய்கிறதுக்கு முன்னாடி அந்த வெள்ளலூரில் சித்திரகுப்தர் கோயில், யம தர்மராஜா கோயில் இருக்குது, யம தர்மராஜா கோயில் இருக்குது, அவரை வேண்டிட்டு போங்கன்னு சொல்லி மூணு கோயில் ஒரே நாள். ஏன்னா நஞ்சுண்ட ஈஸ்வரரே கண்டத்தை சந்திச்சாரா இல்லையா, அதனால் அவர் பேர் திருநீலகண்டன் அவருக்கு பேர், ரைட்டா? ஸோ இவருக்கு கொஞ்சம் கண்டம் வர்ற மாதிரியான சூழ்நிலை இருந்ததுனால கோயம்புத்தூரில் வெள்ளலூரில் யம தர்மராஜா கோயிலை கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் நஞ்சுண்டாபுரம் நஞ்சுண்டேஸ்வரரை கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் சாயந்தரம் போல் நீங்கள் அதே நாள்லையே இதை நவபாஷான சிவன் கோயிலையும் போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, உங்களுக்கு மாற்றம் உண்டு அப்படின்னு சொல்லி இப்போ அவர் ரெக்கவரி ஆகி ப்ரொமோஷன் ஆகி இருக்கார். அதுக்கப்புறம் அந்த காலில் இருந்த பிறவிலே பிரச்சனை அவருக்கு, அதுபோக அவருக்கு டயாபெட்டிக்கு, இப்போ அந்த காலில் இருந்து அந்த புண்ணு ஆறி இப்போ குணமாக இருக்கார். ஏற்கனவே அவருக்கு ஒரு கால் உயரம், ஒரு கால் பிரச்சனை, அதுபோக காலில் அவருக்கு வந்து அந்த விரலில் புண்ணு இருந்தது.
அதுக்கும் ஒரு மருந்து கேட்குறாரு. அதனால தான் நவபாஷான சிவனை கும்பிட சொன்னது. நவபாஷான சிவன் அந்த கோயிலில் அபிஷேகம் பண்ணியோ ஏதாவது தீர்த்தம் வாங்கி சாப்பிடுங்க சார், சரியாகுது சார்னு சொல்லி. எப்படி நம்ம இங்கே திருவான்மையுள்ள மருந்தீஸ்வரர் கோயிலில் பால் பிரசாதம் சாப்பிட்டா குணமாகுமோ, அதே மாதிரி பழனி முருகன்ட்ட போனால் நவபாஷானம் அங்கே இருக்கக்கூடிய அந்த அபிஷேகம் சாப்பிட்றதுனாலையோ அந்த சந்தனம் சாப்பிட்றதுனாலையோ, அதே மாதிரி பொதுவாக நவபாஷானம் உள்ள இடங்கள் அந்த வழிபாடு செய்கிறதுனாலையோ இந்த விஷதோஷங்கள் நீங்குகிறது. பொதுவாக இப்போ ஒருத்தர் காலபுருஷனுக்கு 12 இடம் கால், பொதுவாக வந்து நம்ம உடம்புல கால் தான் நமக்கு பாதம் வந்து பார்த்திங்கன்னா கால் காலுக்கு வந்து காலுக்கான இடமே வந்து பார்த்திங்கன்னா மீனந்தான், மேசம் தலை, ரிஷபம் கண், ரிஷபம் வாய், மிதுனம் வந்து இஎன்டி கண் காது மூக்கு தொண்டை மிதுனம், மிதுனம் தான் கையை சோல்டரு, 4 மார்பு கடகம், 5 வயிறு சிவன் சிம்மம், 6 வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இடுப்பு புதன், கன்னி தான் கன்னி ராசி தான் இடுப்புக்கான ராசி ரைட்டுங்களா. 7 இடங்கிறது நம்மளுடைய பிறப்புறுப்பு, ஆசன வாய்ங்கிறது 8 இடம் விரிச்சிக்கம், 7 இடம் துலாம் வந்து பிறப்புறுப்பு, 8 இடம் விரிச்சிக்கம் ஆசன வாய், 9 இடம் தொடை தனுசு ராசி, மகரம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து முழங்கால் மூட்டு, இந்த கணுக்கால் பகுதி வந்து கும்பம், பாதம் வந்து மீனம் ரைட்டா. அப்போ பாதம் பாதிக்கப்பட்டவங்க, பாதம் பாதிக்கப்பட்டவங்க, பாதம் பாதிக்கப்பட்டவங்க, இதில் உத்திரட்டாய் நட்சத்திரம் வெறிக்கோசுவைன்னு வந்துடும், ரேவதி நட்சத்திரம் ஸ்கின் டிசீஸ் வரும், ரேவதி வந்து சோரியாசிஸ் வரும், ரேவதி நட்சத்திரம் மருத்துவ நட்சத்திரம், உத்திரட்டாதி மருத்துவ நட்சத்திரம், நீங்கள் யார் உத்திரட்டாதி இருக்கீங்களோ அவங்க வீட்டில் கண்டிப்பாக ஒரு மருத்துவம் வந்துடும், யாராவது டாக்டர் படிச்சிருப்பாங்க அல்லது பயோமெடிக்கல் டெக்னாலஜி படிச்சிருப்பாங்க, பயோமெடிக்கல் இன்ஜினியர் இருப்பாங்க, பயோடெக்னாலஜி இருப்பாங்க, மருத்துவம் சார்ந்த துறை நர்ஸாக இருந்துருப்பாங்க, எங்கள் அம்மா நர்ஸுங்க, எங்கள் சித்தி நர்ஸுங்கன்னு சொல்லுவாங்க, அவங்க உறவுகளில் அது வரும். அப்போ பாதத்தில் இந்த டயாபெட்டிக் வந்தவங்க அந்த புண்ணு மாறுறதுக்கு, அந்த புண்ணு தன்மை அந்த கால் புண்ணு ஆறுவதற்கு ராமநாதபுரம் தேவிப்பட்டினம் கடலில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் அங்கே இருக்கக்கூடிய நவபாஷான நவகிரகம் ராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது, அது உத்திரட்டாதி பாத விழுந்த இடம், அம்பாளுடைய பாத விழுந்த இடம், 53 சக்தி பீடத்தில் அது ஒன்று, தேவியர் பந்தனம் தான் அதுக்கு பேர், தேவி பட்டணம் அதுக்கு பேர், இன்னைக்கு அந்த காலத்தில் அதுக்கு பேர் தேவியர் பந்தனம், தேவியர் கூடியம் கூடும் இடம்னு பேர், அம்பாளுடைய பாத விழுந்த இடம் அங்கே தான் இருக்குது. அந்த அம்பாளை கடலில் போய் 27 இடம் முங்கி குளிச்சுட்டு அந்த கடல் தீர்த்தம் அந்த நவபாஷானத்துக்கிட்ட ஒவ்வொரு அந்த நவகிரகத்துக்கிட்டே அந்த தீர்த்தம் எடுத்து பருகிட்டு அங்கே இருக்கக்கூடிய உலகை அளந்த நாயகி, உலகளந்த நாயகி அம்பாளை தரிசனம் பண்ண டயாபெட்டிக் காலில் இருக்க பிரச்சனை சால்வ் ஆகும், மருந்து வேலை செய்யும், இல்லைன்னா மருந்து வேலை செய்யாது, கால் அழுகிருக்கும். இன்னொன்று வந்து கடல் நீர் வந்து என்னது உங்களுக்கு பூரா வைரஸ், எந்த புண்ணையும் அழிக்கக்கூடிய ஆற்றல் கடல் நீருக்கு உண்டு. தசாவதாரம் படம் பார்த்தீங்களா, கடைசியில் அந்த ஒரு வயல் மாதிரி வச்சு கடலுக்குள்ளே போனதுக்கப்புறம் சுனாமி வருதுன்னு சொல்கிறாங்களா இல்லையா, அதே உப்புலான பேக் பண்ணி வைக்கிற மாதிரி அந்த சீன்லாம் எடுத்திருப்பாங்க அந்த படம், இதெல்லாம் உண்மை, சாஸ்திரமும் எல்லாம் உண்மை தான் கரெக்டா. ஸோ இப்படிலாம் சொல்லியிருக்கலாம், சொல்லலாம், ஒவ்வொரு நோய்க்கு எங்கே மருந்து கிடைக்கும் எந்த இடத்துல கிடைக்கும்லாம் லாஜிக் இருக்குது. சரி, ஸோ இது வரைக்கும் நாங்கள் கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே வந்து சுவாரஸ்யமான தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. நன்றிப்பா, நன்றிப்பா, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.